Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுக்கா செஞ்சிருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா ரொம்ப ஸ்பைசியா வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிளகாய் வத்தல் 5, ஜீரகம் கால் ஸ்பூன், பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன், பெப்பர் கால் ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் 2 எடுத்து வச்சிருக்கிறேன், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 5, மல்லிக்கீரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, ஜீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய். 1/2 கிலோ மட்டன் நல்லா நீட்டா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மல்லி, மிளகாய், ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்துடலாம். ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காம பவுடர் மாதிரி அரைச்சிக்கிட்டாலும் சரி, தண்ணி சேர்த்து அரைச்சாலும் சரி, நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போகிறேன். நாம குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருந்த மட்டன் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். சுக்கா செய்கிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 6 விசில் வச்சிடலாம். நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் போட்டுடலாம். கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச பவுடர் போட்டுடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வர 2 நிமிஷம் கிண்டி விட்டுடலாம். இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மட்டன் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும் மட்டன். அதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வத்திடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வத்தட்டும். சுக்கா செய்கிறதுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். அதனால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வத்தட்டும். ஸ்டவ் நல்லா மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும், இல்லை அதுக்கு கம்மியாக கூட வச்சுக்கலாம். ஹை ஹீட்டு வேண்டாம்.
நல்லா ட்ரை ஆயிடுச்சு, எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடுச்சு. பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் இருக்கட்டும் ஸ்டவ், இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும் சிம்மில். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு, ரெடி. இனி நாம அடுத்ததா தாளிச்சு ஊத்திடலாம். தாளிக்கிற கரண்டியில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே ஒன்னொன்னு போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம், அதனால இப்ப ஒன்னொன்னு போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் 3 போட்டுடலாம். கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சு அதுல ஊத்திடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி கீரை சேர்த்துடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.